அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இது பேர் அன்டின உண்டே. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே இந்த ஸ்வீட்டை சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குவிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் கசகசாவை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. கசகசாவோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நல்லா தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும். அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுக்கிறதுக்கு 1/2 கப் நெய்யை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். முதல்ல குட்டி குட்டியாக நறுக்கின 50 பாதாமை சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்கறது வந்து உங்களோட விருப்பம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம காஞ்ச திராட்சை 1/4 கப், அதாவது 50 கிராம் சேர்த்துக்கலாம். அது உப்பி வர வரைக்கும் நல்லா வதக்கி அதை தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு அடுத்த ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழம். ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்ல மிதமான சூட்டில் 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கருப்பு பேரிச்சம்பழம் வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 120 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். இது நம்ம ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் இதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மையை வச்சு நம்ம டக்கு டக்குன்னு இந்த உருண்டையை பிடிச்சிட முடியும். அதனால தான் இதையும் ஒரு 2-3 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கான அடுத்த ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய். இது கொப்பரை தேங்காயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ் கோகனட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தேங்காய் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நீங்கள் நெய்யில் வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக காஞ்ச பேரிச்சப்பழம். நம்மளுக்கு இது வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்குது. இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் இதை வந்து இடித்து இதில் நடுவில் இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வதக்கி இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். பேரிச்சப்பழம் வந்து இதில் நிறைய நம்ம சேர்க்கறதுனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியான ஒரு டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குது. இரத்த சோகையை வந்து தவிர்க்குது, அப்புறம் மூளையோட செயல்பாடை அதிகப்படுத்துது. இப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இந்த ரெசிபிக்கு, பாதாம் பிசின். பாதாம் பிசின் 1 50 கிராம் எடுத்துக்கோங்க. பாதாம் பிசினை வறுக்கும்போது எப்போவுமே நெய்யில் முழுகிற அளவுக்கு அது இருக்கணும். அதனால் நான் ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பாதாம் பிசினை வறுக்கிறதுக்கு கடாயும் சூடாக இருக்கணும், நெய்யும் சூடாக இருக்கணும், அதே சமயத்தில் தீஞ்சும் போயிடக்கூடாது. அதனால் முதல்ல ஒரே ஒரு சின்ன பீஸை நீங்கள் வந்து போட்டு பார்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேட்ச் பேட்சாக நீங்கள் வந்து பாதாம் பிசினை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் நார்த் கர்நாடகாவில் தார்வாதுன்ற பிளேஸில் ரொம்ப ஃபேமஸ். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குனே எஸ்பெஷலாக இதை வந்து ரெடி பண்ணி வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி தான் இந்த ரெசிபி எனக்கு தெரிய வந்துச்சு. அன்டு அப்படின்னா வந்து தமிழில் பாதாம் பிசின்னு அர்த்தம். உண்டே அப்படின்னா உருண்டை, அதாவது பாதாம் பிசின் உருண்டை, அதுதான் அன்டின உண்டேன்னு கன்னடத்தில் சொல்கிறாங்க. பாதாம் பிசினுக்குன்னு நிறைய நன்மைகள் இருக்குது. உடல் சூட்டை தணிக்குது. பாதாம் பிசினில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளோட போன்ஸை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்குது. அதனால் இடுப்பு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் குறையுது. முக்கியமாக தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கிற மதர்ஸ், அதாவது லாக்டேட்டிங் மதர்ஸ் வந்து இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெல்த்தியான பேக்கேஜ்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம செய்கிறதுனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தினம் ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும், அவ்வளோ நன்மைகள் அவங்களோட உடம்புக்கு வந்து இது கொடுக்குது. பாதாம் பிசின் நல்லா வறுப்பட்டுருச்சு. இது பொரியறதுக்கு 1 நிமிஷம் கிட்ட ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் இதை ரொம்ப வறுத்தீங்கன்னா இது வந்து தீஞ்சு போயிடும். இதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதையும் நம்ம பவுடர் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம வறுத்து வச்ச தேங்காய் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் 2-3 பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆறுன பாதாம் பிசினையும் ட்ரை டேட்ஸையும் நல்லா மிக்சியில் பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேட்சஸில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயிலேருந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை வெளியே எடுத்துடுறேன்.
ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும்தான் இருக்குது. அதில் அரை கப் அதாவது 100 கிராம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது சுத்தமான நாட்டு சர்க்கரை, அதனால் நான் வடிகட்டலை. அதில் 1 டேபிள்ஸ்பூன் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களோட நாட்டு சர்க்கரையில் வந்து தூசு இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி கலக்கி விட்டு கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி வடிகட்டியில் போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. எந்த நல்ல சுத்தமான நாட்டு சர்க்கரை அப்படின்றதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு கல் தூசுலாம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த நாட்டு சர்க்கரை நல்லா இந்த மாதிரி பபுள் பபுளாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதோட கன்சிஸ்டன்சியை நம்ம செக் பண்ணிக்கலாம். இது தக்காளி பதம், அதாவது சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது வந்து குவிக்காகவே வந்துடும், அதனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து இதை இப்படி உருட்டணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுதான் வந்து தக்காளி பதம். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே டக்குன்னு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே அடுத்த ஸ்டேஜான ஹார்ட்பால் கன்சிஸ்டன்சிக்கு பாகுபதம் போயிடும். இந்த ஸ்வீட்டும் ரொம்ப ஹார்டாகிடும். இப்போது இதில் நான் வறுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா குவிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்வீட் வந்து கைப்பொறுக்கிற சூடோட கொஞ்சம் அதிகமான சூட்டில் தான் நம்ம பிடிக்க வரும். சப்போஸ் சூடு ஆறி போய் பிடிக்க வராமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த கருப்பு பேரிச்சப்பழை தவிர்த்து அதை லைட்டாக நசுக்கிட்டு நம்ம இந்த கலவையோடு சேர்த்து அதை பிடிச்சி அதை உருட்டணும் அப்படின்னா டக்குன்னு உருண்டை பிடிச்சிட முடியும். இது ஒரு குயிக் டிப். அடுத்ததாக அரைச்ச தேங்காய் பல், அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பிசினும் காஞ்ச பேரிச்சப்பழத்தையும் சேர்த்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்த உடனே சட்டுன்னு சூடு குறைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் சூடு குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது. இது எப்போவுமே கை பொறுக்கிற சூடோட கொஞ்சம் அதிகப்படியான சூட்டில் வந்து நம்ம பிடிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிடலாம், நல்லா சூடாகவே இருக்குது. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டீஸ்பூன் நெய்யிலிருந்து கொஞ்சோண்டு நெய்யை எடுத்து கையை நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு பிடிக்க ஆரம்பிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க முடியுமோ சீக்கிரமாக பிடிங்க. யாராச்சும் உதவி இருந்தால் கூட நீங்கள் அவங்க உதவியை எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை உருட்டும் போது ரொம்ப அழுத்தி பிழிஞ்சி நெய்யை எடுத்துடாதீங்க. நெய் இருக்கணும், அப்போ தான் ஸ்வீட் ஆறினதுக்கப்புறம் அந்த நெய் நல்லா அந்த ஸ்வீட்டை பைண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஷேப் கொடுக்கும், இல்லைனா ஸ்வீட் உதிர்ந்து போயிடும். அவ்வளோதான், ஹெல்த்தியான அன்டினா உண்டே ரெடி ஆயிடுச்சு. நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா 15 ஸ்வீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.